ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை வனிதா நம்மளை விட பயங்கரமா கத்தி அவங்க எல்லா பேரும் வாங்கிட்டு போயிடுவாங்க, விடக்கூடாது, அவங்க அவங்ககிட்டயே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் வந்துட்டு களத்துல இறங்குறாங்களோ என்னவோ தெரியலங்க. ஆனா அப்படியே வனிதாவை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா தாமரை வந்துட்டு இந்த முறை யார்கிட்டயுமே அவ்வளோவா வாயை கொடுக்க முடியாது, வாயவும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஸோ இந்த முறை வாயை யார்கிட்ட கொடுத்தாலும் வாயை உடச்சி கையில கொடுத்து அமைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உள்ள இருக்கவங்க எல்லாருமே. அதனால பழைய மாதிரியே அபிநயக்கிட்ட மட்டுமே டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கே. அபிநயக்கிட்ட மட்டும்தான் இவங்களோட வாய் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலிக்கு வந்துட்டு கேப்பும் குச்சியும் கொடுக்கல. ஸோ அது இருந்தால் தான் திருடங்களை அவங்க பிடிக்க முடியும். ஸோ அது இல்லாதனால ஜூலி வந்துட்டு நகையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தாமரையும் வனிதாவும் வந்துட்டு எடுக்கிறாங்க. வனிதா வந்துட்டு ஏச்சி ப அந்த மாதிரி லூஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை ரொம்ப தரமட்டமாக நடத்துகிறாங்க. ஸோ ஜூலியை வந்துட்டு ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க வனிதான்றது நல்லாவே தெரியுது. வனிதா கூட சேர்ந்து இந்த தாமரையும் இதே வேலையை தான் பார்க்குது. ஸோ ஜூலிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் தொப்பியும் இல்லை குச்சியும் இல்லைல்ல, நீ எதுக்கு என்னெல்லாம் வந்து கேட்குற கிளம்பி அப்படின்ற மாதிரி ரொம்ப திமுறாக ரொம்ப அட்டிடியூட் காமிச்சு பேசின்னு போகுது. ஸ்னேகன் வந்துட்டு பிடிச்சிட்டாருங்க. ஸ்னேகன் வந்துட்டு பிடிச்சி கூட்டு போகிறப்ப கேட்குற எல்லாருமே அது கேட்குது, இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கேமை கேமாக தான் விளையாட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மட்டும் தான் கேமை கேமாக விளையாட்டுருக்க மாதிரியும் வேறு யாருமே விளையாடாத மாதிரியும் நீயும் கேமை கேமாக விளையாடுறது இல்லைல்ல, அப்போ மூடிட்டு இருக்கணும். ஸோ நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டே போனோம்னா அபிநயம் வந்துட்டு கேட்குறாரு, ஆமாம் உனக்கு கூட தான் கேம் விளையாடுறதுலன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே உடனேட்டு ஆமாம் உனக்கு மட்டும் அப்படியே கேமை நல்லா விளையாடு தெரியுது, சும்மா சண்டை போட அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அபிநயம் வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கு தாமரை. அதாவது மரியாதை கொடுத்து பேசினா கூட பரவாயில்லைங்க, ரொம்ப தரமட்டமாக எல்லாருமே நடத்துது, இவங்களுக்கு எப்படி எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அப்படின்றது சுத்தமாக புரியவே மாட்டுது. சரி ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு, வெளியே போயிட்டு நம்ம நெருப்பு கூட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெருப்பு பண்ண தான் தப்பு. ஸோ நெருப்பு என்ன பண்ணுறா, கூட்டு போயிட்டு நான் கையில் இல்லை காலில் விளங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு தாமரை வந்துட்டு ஐயா கையில் தான் மாட்டினோம், காலெலாம் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எங்கே தோணுதோ அங்கே மாட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நெருப்பு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை எகிரி வச்சு ஓடிடுது. ஸோ நெருப்பு கடைசியில் பயங்கரமாக போச்சு கத்துறாரு, அப்புறம் என்ன மைத்துக்கிட ரூல்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காப்பல. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொமோவாக வெளியே வந்திருக்கு. ஸோ தாமரை வந்துட்டு நல்லா தெரியுது வனிதா கூட சேர்ந்து கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிச்சு. ஏன்னா இந்த முறையும் கத்துறா தானே நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி தாமரை. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொமோவாக வெளியே வந்திருக்கு. தாமரை பண்ணது சரியா தவறா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜூலி பண்ணது சரியா தவறா அப்படின்றத நீங்களே வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக ஜூலிக்கு கேப் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது தான், பட் இருந்தாலும் ஜூலியவே டார்கெட் பண்ணுங்க இது ரெண்டும், அதுதான் வந்துட்டு கொஞ்சம் காண்டா இருக்கு. ஸோ மேலும் இது போட்டு சிறிக்கையுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.